கம் காஞ்சி கத்தன் பேசுகிறேன். ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊர் காஞ்சி ஒரு பெரிய காஞ்சத்தினுடைய உழவர் சந்தைங்க. இது உள்ளே போகிறேன். இது கொஞ்ச நாள் ஆயிடுச்சு ஆரம்பிச்சு, பட் நான் போன வாரம் தான் வந்தேன் இங்கே. இது எங்கே இருக்குன்னா, நம்ம காஞ்சிபுரம் போஸ்ட் ஆஃபீஸ் பாருங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. காஞ்சிபுரம் போஸ்ட் ஆஃபீஸ் ஏற்ற மாதிரி நான் ஏன் நம்மன்றேன்னா, என் டிபார்ட்மெண்ட்டுங்க அது. நான் ஒர்க் பண்ண இடம் போஸ்ட் ஆஃபீஸ் தான். நான் சென்னை ஸ்டார்டிங்னு சென்னையில் இருந்தேன். அதான் பாருங்க, அது எங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் காமிக்கிற மாதிரி. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஏற்ற மாதிரி உழவர் சந்தைங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸ்னா பக்கத்தில் ஜிஹெச்ங்க. அது ஒரு வேன் நிற்குது பாருங்க, லாரி, அதுதான் ஜிஹெச். அங்கே லைனாக ஆட்டோலாம் இருக்கு பாருங்க, அதுதான் இங்கே ஜிஹெச். இப்படியே நீங்கள் நேராக போனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வரும், பெரிய காஞ்சிபுரத்தினுடைய பழைய ரயில்வே ஸ்டேஷன் வரும். போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன் ரைட்டில் கட் பண்ணிங்கன்னா வையாவூர் ரூட் வருங்க. அங்கேருந்து புட்டி அப்படி கூட நம்ம சென்னைக்கு போகலாம். ரொம்ப டிராஃபிக் இல்லாத ஏரியா. இப்படியே நேராக போனால் அதான் அந்த வேன் இருக்குங்க, அங்கே ஆட்டோலாம் நிற்குது பாருங்க, அது போர் இருக்குது பாருங்க, அதான் ஜிஹெச் இருக்குதுங்களா. அப்படியே வந்தீங்கன்னா இது போஸ்ட் ஆஃபீஸுங்க. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஏற்ற மாதிரி தான் உழவர் சந்தை. இப்படியே நேராக போனீங்கன்னா இது ராஜாஜி மார்க்கெட்னு ஒன்று வருது, பெரிய மார்க்கெட்டு. அது இப்போது வேலை நடந்துட்டுருக்கு. இப்படியே நேராக போனால் மெயின் ரோடு வந்துடலாம். இது உழவர் சந்தைங்க. இப்போ இது உள்ளே போப்பேன். எல்லா காய்கறியும் ஒரு நல்ல சீப்பான ரேட்டில் இருப்பாங்க. இது விவசாயிகள் நேரடியாக கொள்முதல் பண்ணுறாங்க. இது எடுத்துகிட்டு வராங்க, வந்துட்டு பாருங்க, இங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க காய்கறிலாம். இது வந்து விவசாயிகள் அப்படியே நேராக வருது. இங்கே முதல்ல இங்கே கொடுத்துருவாங்களாம்மா? அங்கே ஒரு ஆஃபீஸ் இருக்குதுங்க, அங்கே கொடுத்துருவாங்க. நேராக கொள்முதல் பண்ணுவாங்க, வந்துட்டு இங்கே கொடுப்பாங்க. இதுதான் ஆஃபீஸ் இருக்குது, உழவர் சந்தை ஆஃபீஸ். இது இங்கே கொடுத்துட்டாங்கன்னா இவங்க இந்த போர்டில் விலவாசத்துலாம் போட்டுருவாங்க, போட்டிருக்காங்க பாருங்கள், இந்த ரேட்டில் தான் விற்கணும் அப்படின்னு. இதன்படி இங்கே வெளியே விற்பாங்க. இது நம்மளுக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கும், நல்ல தரமான பொருளாக இருக்கும். என்னென்ன சீசன் என்னென்ன வருது எல்லாமே போட்டுருவாங்க. இதுதாங்க. இது இங்கே பல கடைங்களாம் இருக்குது. இது ஆஃபீஸு, இதுதான் இங்கே பெரிய கடைலாம் இருக்குது. ஷெட்டுங்க, இந்த வணிகத்துறை ஷெட்டுங்களாம் வச்சுருக்காங்க. இது வந்து தேங்காயிலேருந்து எல்லாமே இருக்குது. 8 மணிக்கு வந்தால் கூட்டமாக இருக்குமோ? ஃபுல்லாக கடைங்க, எல்லாமே இருக்குது பாருங்கள். தேங்காய், காய்கறி ரேட் பாருங்கள். தக்காளி 10 ரூபா, வெங்காயம் 35. யூடியூப் நம்ம ஊர் விளம்பரம் பண்ணுங்க. அது இந்த உழவர்த்தன் வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டோம். இது பாருங்கள் எல்லாமே வருது. இது விவசாயத்து நேரடியாக கொள்முதல் பண்ணுங்க. வாழை எல்லாம் வந்துருக்கு. மேடம் வணக்கம். மேடம், நான் யூடியூப், நான் நம்ம உழவர் சந்தையை பற்றி ஒரு இதுவே தெரியலை. அதுதான் நானும் டிபார்ட்மெண்ட் போஸ்டில் தான். அதுதான் சும்மா நான் வந்து அதுதான் போஸ்ட் ஆஃபீஸ் ஏற்ற மாதிரி இருக்குதுன்னு கேட்குறேன். இது மறுபடியும் ஓப்பன் பண்ணுறது எனக்கு போன வாரம் தான் தெரியும். அந்த டீ கடை வச்சுக்கிற அவங்க வந்து என் ஒய்ஃபினுடைய ஆஃபீஸ் இவங்க, அவங்க சொசைட்டியில் இருக்காங்க. அதான் வேறு ஒன்று, இங்கே கொள்முதல் பண்ணுவாங்களா? இதுதாங்க வேறு ஒன்று. இது ஆஃபீஸ், இது உள்ள எடுக்க கூட, இது உள்ள ஆஃபீஸ். இது இங்கே கொள்முதல் பண்ணிட்டு இது எல்லாம் பண்ணுறாங்க. ஓகே, அதான் விஷயம். பால், காய்கறி, வெஜிடபிள்ஸ் இருக்குங்க, எல்லாம் விலவாசலாம் போட்டாங்க. மார்னிங் ஒரு 8 மணிக்கு வந்து நல்லாயிருக்கும். தக்காளி எல்லாமே சரிங்களா, பொத்தினி காய்கறி எல்லாம் இருக்கு. இங்கே டீ ஸ்டால் இருக்குது, நல்லாயிருக்கும். இதுவும் நம்ம தெரிஞ்சவங்க கடை தான். எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துட்டு இங்கே டீ கூட சாப்பிட்லாம். 10 ரூபா காய்கறிலாம் பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, நீங்களும் வந்து பயன்படுங்க. இந்த உழவர் சந்தை நிறைய பேர் இங்கே இருக்குது தெரிய மாட்டேது. ஆமாம், உழவர் சந்தை நிறைய பேர் தெரிய மாட்டேது. அதுதான் நான் போகிறது பாருங்கள், அதுக்காக தான் நான் போடுறேன். இது வந்து போஸ்ட் ஆஃபீஸ் எதிர்த்த மாதிரியே இருக்குது. நீங்களும் வந்து பயன் அடைங்க. ஓகே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.